ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்லி நம்பர் நான் ஜஸ்டேஷாவை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டனோட காலுக்கு சீ பிடிச்சிச்சின்னா அது என்ன பண்ணுன்னு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க பாருங்கள் இதுதான் ஹோல்ஸ் புரியுதா கடந்த ஒரு ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா என்னோடய பூனை பார்த்தீங்கன்னா சீ பிடிச்சிச்சு இந்த கை இந்த கை வந்து வீங்கி போயிருந்துச்சு நொண்டி நொண்டி தான் நடக்குமே ஸோ இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது என்ன பண்ணு என்ன பண்ணி என்கிட்ட கேட்குறீங்க இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது என்னென்ன ரெண்டு ஆப்ஷன்னா நீ போடா ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன ரெண்டு ஆப்ஷன்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் சொல்கிறத நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நீங்கள் ஒரு வெல் செட்டில்டு மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் இதை பாருங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துங்க இது ஓல்ஸ் இருக்கா இது என்ன ஓல்ஸ்னால் இங்கே வந்து சீ பிடிச்சிருந்துச்சு பெருசாக அதை நான் ஹாஸ்பிட்டல் போல் எங்கேயும் போல கிட்டன் வந்து நடக்க தான் இருந்துச்சு பட் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிச்சு நான் வெளியே எங்கேயுமே விடலை அது ஒன்னைய ரீசன் என்னென்னா இதுங்க கிட்டன் நல்லா நடக்க ஆரம்பித்தாவே ப்ரீடுக்கு மற்ற கேட்ட தேடி போயிடும் இல்லை ஊரை சுற்றும் ஸோ இது நொன்றதால் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இதை அப்படியே விட்டுட்டேன் பட் வீட்டு ஊரில் நல்ல ஃபுட்டு போட்டு வீட்டு ரூம்குள்ளே வச்சுருந்தேன் ஸோ இப்போ அதோடய பலன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே கையை அதே ஓல்ஸ் போட்டு சீஎல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கு இது புரியுதா இது தான் கிட்டனோடய ஓன் இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்க இது தான் நம்ம நாட்டுப் பூனையோட மிகப்பெரிய பவர் சக்தியே இது தான் இதுக்கான வழி வழிமுறை என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டனுக்கு வந்து பச்சையான கரிமீன் எதுவுமே போடக்கூடாது பாயிலடு இது போடுங்க வீட்டில் சாப்பிட்டு தூங்குணுங்க அவ்வளோதான் இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இது வந்து லோ இது வந்து ரொம்ப ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பட் ஆனால் பார்த்திங்கன்னா பலன் அதிகம் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் போல் எங்கேயும் போல் தானே சரியாயிடுச்சு இப்போ வந்து கோல்டு இருக்குது கோல்டுன்னு தானே சரியாகும் அதுக்கான வழிமுறை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கும் என்ன அதை போடுறேன் ஸோ இப்போ ஒன்னோட போய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்கன்னா ஏன்னா ப்ரீட் கேட்டுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயே தீரணும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே உட்றாதீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி போவாதீங்க எண்பது சதவீதம் அவங்க பார்த்தீங்கன்னா தவறான வழிமுறை தராங்க இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சாரிடன் அனாசின் அந்த மாதிரி புறந்திரமா அந்த மாதிரி காமனாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அனிமல்ஸுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா எயிட் ஹவர்ஸில் ரெக்கவர் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் எயிட் ஹவர்ஸில் தெரியலனா ட்ரீட்மெண்ட் வந்து ராங்கு புரியுதா ஸோ இந்த மாதிரி நிறையா நான் வீடியோஸ் எனக்கு அப்பப்போ தோன்றது வீடியோஸ் பண்ணி போடுவேன் அப்படி போட்டது உங்களுக்கு புரியும் மற்ற எங்கள் மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த அளவுக்குலாம் நமக்கு எடிட்டிங்லாம் எல்லாப்போ இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஸோ இது தான் கஷ்டம் இந்த இடம் அவ்வளோ பெருசாக வீங்கிருந்துச்சு இப்போ அதே பார்த்திங்கன்னா சீ பிடிச்சு ஹோல்ஸ் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்குது ஒன்று நம்ம க்ளீன் பண்ணி விட தேவையில்ல அதே க்யூர் பண்ணிவிடும் ஓகேவா இது தான் இந்த இடம் இங்கே போடுறோம் கட்டி ஒரு தமிழிலுக்கு ஓகே ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கப்பா மேலே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் ஸோ பாய்